ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்யூப். நான் உங்கள் விஜய். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா சிம்புவோட ஒரு படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அது பேர் மாநாடு. அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படத்தோட கான்செப்ட். ஹாலிவுட்டில் மட்டுமே இந்த மாதிரி கான்செப்டை வந்து எடுத்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு கான்செப்டோட தமிழில் முதல் இப்படி ஒரு படத்தை வந்து வெங்கட் பிரபு அவர்கள் வந்து இயக்கி அதை வந்து சிம்பு நடித்து இன்றைக்கி அந்த படத்தோட ரிலீஸ்க்காக நம்ம ஆவலாக எல்லோரும் காத்துட்ருக்கோம். ஸோ அந்த படத்தோட ப்ரீ ரிவ்யூ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, படம் எப்படி இருக்க போகுது, இந்த கான்செப்டை இவங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். மாநாடு இந்த படம் எந்த வகையான ஜானராக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டைம் லூப் அப்படின்ற ஒரு ஜானரில் தான் இது போகுது அப்படின்றது வந்து எல்லார்ட்டையுமே அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. நம்ம ட்ரெய்லரில் பார்க்கும்போதும் அதுதான் வந்து திருப்பி நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. இயக்குனர்னு ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு புது கான்செப்ட். ஹாலிவுட்டில் மட்டும் இதை எடுத்திருக்காங்க, இது வரைக்கும் நம்ம தமிழில் வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நாங்கள் புதுசாக முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆடியோ ரிலீஸ்லாம் கூட சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த டைம் லூப் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு புரியணும். ஏன்னா டைம் டிராவலர்னா என்ன அப்படின்றது வந்து நம்ம நிறையா படங்களில் பார்த்துருக்கோம், அதை நமக்கு புரியவும் வச்சுருக்காங்க. அதில் ரொம்ப எளிமையாக நமக்கு புரிய வச்ச ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இன்று நாளையில் அந்த ஹீரோயின் அவங்க பிறக்கிறதையே அவங்க பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாட்டில் அந்த ஃபுல் படத்தையும் வந்து அவர் புரிய வச்சுருப்பார் அந்த இயக்குனர். ஸோ அந்த மாதிரி இந்த டைம் லூப் படத்தை வெங்கட் பிரபு நமக்கு புரியிற மாதிரி எடுத்திருக்காரா அப்படின்றதே முதல்ல ஒரு சந்தேகத்தான ஒரு கேள்விக்குறி தான் நம்ம இப்போதைக்கு வச்சிருக்கோம். பேசிக்காக டைம் லூப் அப்படின்னும் போது அதோட கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காமெடி ட்ராக் வச்சு நான் சொல்கிறேன். ரோபோ சங்கர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார், காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து கடைசி வரைக்கும் முடிக்கவே மாட்டார். ஏன்னா இடையில எவனா ஒருத்தர் சத்தம் போடுவான், தும்முவான், இந்த மாதிரி பண்ணும்போது அது ஸ்டக் ஆகி திருப்பி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே வந்துகிட்டு இருப்பார். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மைண்ட் செட்டில் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இடையில நின்றுச்சு அப்படின்னா திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து தான் வருவாங்க. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த லூப்புக்குள்ளே அவங்க மாட்டிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து தெரியாது நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதுக்கப்புறம் தான் இதை கண்டினியூ பண்ணும் அப்படின்றது வந்து அவங்க ஆள் மனசில் இருக்காது. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த டைம் லூப்பில். ஸோ இந்த படத்துலேயும் ஹீரோ வந்து இந்த டைம் லூப்புக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம ட்ரைலர்லேயும் சரி மற்ற ஷார்ட்ஸ்லேயும் வந்து பார்க்குறோம். அதே மாதிரி எஜி சூர்யாவும் என்ன சொல்கிறாருன்னா, வந்தால் சுட்டான் ரிப்பீட்டு, வந்தால் சுட்டான் ரிப்பீட்டு, இப்படி தான் வருது. ஸோ படத்தோட கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாட்டில் வந்து இந்த மாநாடு நடக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த படத்தோட கான்செப்டாக கொண்டாந்து வைக்கவே போகிறாங்க. இந்த மாநாட்டில் ஒரு சிஎம் சுடுற மாதிரி தான் வந்து காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது போலீஸ்காரர் தான் வில்லன், அதாவது எஜே சூர்யா வந்து போலீஸ்காரராக வராரு, ஹீரோ வந்து ஒரு முஸ்லீம் பையனாக வரப்பில். ஸோ இது வந்து தடுத்தே ஆகணும் அப்படின்றது தான். பட் இந்த டைம் லூப்புக்குள்ள வர்றதுனால இவர் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இடையில எங்கேயாவது நின்றுட்டால் திருப்பியும் இவர் எந்திரிச்சு வர்றது அப்படின்றது தான் இவரோட கணக்கில் அது இருக்குமே ஒழிய உண்மையாலுமே அது எப்படி நடக்கும் அப்படின்றது கன்ஃபியூஷனான ஒரு விஷயம்தான். சொல்றேன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றாரு. விஷயம் நடக்கக்கூடாதுன்னா ஹீரோ வந்து டைம் லூப்புக்குள்ள வரக்கூடாது. ஸோ ஹீரோ டைம் லூப்புக்குள்ள வரக்கூடாதுன்னா அந்த டைம் லூப்புன்ற அந்த வர்ற இடத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், அதை எப்படி போய் அவர் சால்வ் பண்றாரு, ஒருவேளை இதுல அந்த டைம் லூப் கூட சேர்ந்து டைம் டிராவலரையும் இந்த படத்துல ஆட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற விஷயத்தை எல்லாமே நாளைக்கு படம் பார்க்கும்போது நமக்கு தெரிய வரும். எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் லூப்ல இருந்து இவர் தப்பிக்கணும் அப்படின்னா இவர் டைம் டிராவலர் பண்ணி அந்த இடத்துக்கு போய் அதை நடக்கணும் பண்ணாதான் இந்த டைம் லூப் குள்ளே ஒரு வரமாட்டார். ஸோ இப்படின்றத ஒரு கான்செப்டாக இருக்கணும். ஸோ இந்த கான்செப்டை எப்படி ஒர்க் அவுட் பண்ணி ஒரு கமர்ஷியல் படத்தில் அதுவும் நமக்கு வந்து இவங்க கொடுக்க போறாரு அப்படின்றது நமக்கு தெரியல. வெங்கட் பிரபு படம் நவே ரொம்ப ஃபன்னியாக ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பட் இந்த படம் அந்த மாதிரி ஒரு படம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. பட் சுவாரஸ்யத்துக்கு குறை இருக்காது அப
படம் வந்திருக்கணும் அப்படின்றத நான் கணிச்சு உங்களுக்கு இந்த ரிவ்யூவாக போட்டிருக்கேன். நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ இருக்கும். ஸோ நான் சொன்ன கருத்தும் இந்த படத்தோட மேக்கிங்கும் ஒத்து போதா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் படத்தை பார்த்துட்டு அந்த ரிவ்யூலையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரிவ்யூவுக்கு என்னுடைய கான்செப்ட் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. புரியலைனாலும் என்ன புரியலைன்றதையும் கமெண்டில் போடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டேக் கேர்.